வீடியோ பிடிக்கிறேன். தண்ணி குடிக்கிறேன். இப்போ வந்துட்டு என்ன வீடியோனா, கரெக்டா நின்னு ஏற்கனவே நம்ம பேசுறது எரிச்சலா வருதுன்னு வேற சொல்லியிருக்காங்க இந்த ஃபேஸ்புக் கரைங்க, ஐ மீன் ஃபேஸ்புக்கில் கமெண்ட் பண்ற அங்கிள்ங்கெல்லாம். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ். எஸ் சர்ப்ரைஸ் தான். பட் அந்த வீடியோ வந்துட்டு கண்டினியூவா பார்த்துட்டே இருங்க. இது வந்துட்டு எப்படி சொல்றது, இடையில வரலாம். எங்க வேணா சர்ப்ரைஸ் நாங்க சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்பயே கூட வாய்ப்பாளர் எங்க அம்மா சொன்னாலும் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால வந்துட்டு வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க பக்கத்துல நான் சொல்றேன், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போட வேண்டிய மிஸ் பண்ணா பார்க்க முடியும். ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போலாமா? போலாமே. சேர்ந்து சொன்னாதான் அழகா இருக்கும். ஒருத்தர் ரொம்ப லைக் பண்ணிட்டே இருக்கற. 3 2 1 ஸ்டார்ட். போலாமா? போலாமே. வாங்க போலாம். பாய் நௌஃபியா. அவங்க இன்னைக்கு தனியா தான் இருக்க போறா. கூட்டை உடைச்சு வச்சு அதனால இந்த சாவியை தான் எடுக்கணும். அவன் இப்ப தனியா இருக்க போறான். நம்ம கிளம்பலாம். எத்தாச்சு எத்தாச்சு. ஏ அழகா இருக்குற பர்ஸ் போட்டு மா அழகா இருக்குற. நம்ம ரோட்ல அவ கத்த ஆரம்பிச்சிட்டு நௌஃபியா. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு இல்ல, நம்ம மூணு பேரும் இந்த மாதிரி வண்டியில உட்காந்து போற வீடியோ எடுத்து. ஆமா ஆமா, நல்லா தள்ளி எடு. ஆமா அக்கா வரட்டும். எங்க அக்கா போலாம். உட்கார கூட இல்ல. போலாம் போலாம் போலாம். கிளம்பியாச்சு. அப்படியே போக போக நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுப்போம். அப்படியே நம்ம போகலாம். நான் என்ன ரொம்ப தூரம் வந்துட்டு வள 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 வளன்னு வீடியோலாம் எடுத்து வச்சுருப்பேன். அதை எதையும் கண்டுக்காதீங்க. நான் பேசுறது ஒரு மாதிரி தான் இருக்கும். அதையும் கண்டுக்காதீங்க, ஏன்னா என் வாய்க்குள்ள சாக்லேட் இருக்குது, லாலிபாப் சாப்பிட்ருக்குறேன். அதனால அதையும் கண்டுக்காதீங்க. இப்போ அப்படியே நம்ம நேராக போகணும்னா எங்கள் அம்மா ரீல்ஸ் பண்ணலாம் நிறுத்துங்க அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு ரீல்ஸ் பண்ணிட்டு அப்படியே எங்கே இருக்க ஜங்ஷனுக்கு போயிட்டு மேலே அப்படியே வானத்தில் ரசிட்டு ஜங்ஷனில் கேட்டுட்டு இந்த பக்கம் ட்ரெஸ் கிடைக்கேன்னா நம்ம போகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்கே வந்து சிவா டெக்ஸ்டைல்ஸ் போயிட்டு எனக்கு நான் வந்துட்டு கேட்டேன், எனக்கு ஜீன்ஸும் டாப்பும் வேணும். க்ராப் டாப் கேட்கும் போது க்ராப் டாப் இல்லை அப்படின்ட்டாங்க. ஆனால் ஜீன்ஸும் டாப்பும் வேணும் போது பில் போட்டாச்சு, எடுத்து எல்லாத்துக்கும் எடுத்தாச்சு. இது என்னன்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் வீடியோவில் பார்க்கலாம். அப்படியே கீழே போயிட்டு செப்பல் ஷூஸ்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு அதுவும் பார்த்து பில் போட்டாச்சு. அது பில் போட்டுட்ருக்கும் போது ஒரு சம்பவம் ஆகிடுச்சு. அது என்னென்னு நாங்கள் அப்புறம் பார்க்கலாம். சரி ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பேக்கரிக்கு போனால் அங்கே ஐஸ்கிரீம் இல்லைன்ட்டாங்க. சரி வண்டி எடு, இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் ஐஸ்கிரீம் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அங்கேயும் ஐஸ்கிரீம் இல்லைன்ட்டாங்க. அதுக்கப்புறம் கேக் பீசஸ்லாம் வாங்கிட்டு எனக்கு ஒரு லாலிபாப் வாங்கிட்டு உங்களுக்கும் பிடிக்குமா எனக்கும் பிடிக்குன்ற மாதிரி டைலாக் பேசிட்டு எங்கள் அம்மா பேசி பார்த்தீங்களா எப்படி வச்சுட்டு வண்டி ஓட்டுறாங்கன்னு கொஞ்சம் சிரிச்சுட்டே வண்டி ஓட்டினா தான் என்னன்னு எங்கள் அம்மாவுக்கு தெரியல. அப்படியே வண்டி ஏடுறான்னு சொல்லிட்டு வந்து நிறுத்துனாதான் பார்த்தா வீடு வச்சுதுங்களே எப்படான்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா கிட்ட வர அப்புறம் தக்காளி எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்களா, தக்காளி ஒரு தக்காளி மட்டும் கையில் எடுத்துகிட்டு வரா அப்படின்னு கேட்டதுக்கு அதுதான் ஃபேஷன், அப்படி தான் எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்றச்சு. அதுக்கப்புறம் வந்து கதவை திறந்தாச்சு. எங்கள் அம்மா சாவி தேடிட்டு இருந்துச்சு அதுங்களை. சரி அப்புறம் அக்காட்ட சாவி கொடுத்து திறந்து இதெல்லாம் என்னென்னு நான் தான் காட்டுவேன்ட்டு செகண்ட் வீடியோவில் நான் தான் ஃபுல்லாக வருவேன்ட்டு எங்கள் அம்மாட்ட ஒரு சண்டே போட்டு சரின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு இதெல்லாம் இப்படி சொபானு வச்சுட்டு நான் லாலிபாப் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இது வந்துட்டு எப்படி போடுறது என்ன வீடியோ போடுறதுன்னு கொஞ்சம் அப்படி டிஸ்கஷன். நான் மூணு பேர்த்துக்குள்ளே எங்கள் அம்மா கேமரா ஆஃப் பண்ண மறந்துட்டாங்க, அதனால் மூணு பேர்த்துக்குள்ளேயே அந்த டிஸ்கஷன் போச்சு. அதுக்கப்புறம் சரி நம்ம பார்ட் வீடியோவை போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு டு பி கண்டினியூ போட்டு பார்ட் வீடியோவை போட்டுக்கலாம்.